ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஐ எம் அஸ்வின். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், போன வாரம் பார்த்தீங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல்ஸ் நடந்துச்சு, நிறைய ஆஃபர்ஸ்லாம் விட்டுருந்தாங்க. ஃப்ளிப்கார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பிக் பில்லியன் டே சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேல் வந்தது. அப்புறம் அஞ்சு நாள் நடந்த சேலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பேங்க் ஆஃபர்ஸ், மொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஃபேஷன் ஐட்டம்ஸ், வாட்சஸ் எல்லாத்துக்குமே நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு நாள் சேல் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை டெலிவரிஸ் நடந்துச்சு, எவ்வளோ விற்றுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிகர்ஸ் அல்லது நம்பர்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டெலிவரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அஞ்சு நாள் சேலில் கிட்டத்தட்ட 1 கோடி பேக்கேஜஸை ஃப்ளிப்கார்ட் டெலிவரி பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. போன வருஷம் இதே சேலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேக்கேஜஸ் அவங்க டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் 1 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக பேக்கேஜஸ் அவங்க டெலிவரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சு நாள் சேல்ஸ் பீரியடில் இந்த ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 110 ஆர்டர்ஸ் வரைக்கும் பிளேஸ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் ஆப்பு இல்லை ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 66 கோடி தடவை வந்து மக்களை வந்து உள்ளே போயிட்டு பார்த்துருக்காங்க, அல்லது லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனையும் ஃப்ளிப்கார்ட் இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த சேல் பீரியடில் பார்த்தீங்கன்னா அதிகமாக விற்பனை ஆகிற பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது மொபைல் ஃபோன்ஸ் தான். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதிகமாக மொபைல் ஃபோன்ஸ் விற்பனை ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் சாம்சங் மொபைல் ஃபோன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக சேல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட்டோட அந்த அறிக்கையில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல எது அதிகமாக சேல் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஐட்டம்ஸ், அதாவது ட்ரெஸ்ஸஸ், ஷூஸ் இந்த மாதிரி ஐட்டம் தான் அதிகமாக சேல் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நைக், பூமா, மெட்ரோநாட் அப்படின்னு சொல்லி பிராண்டோட பொருட்கள் தான் அதிகமாக சேல் ஆயிருக்கு இந்தியாவில். சேல்லாம் எங்கெங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம காஷ்மீர் டு கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா பின்கோடு ஏரியாலையும் ஃப்ளிப்கார்ட் வந்து பேக்கேஜஸ் டெலிவர் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், அதாவது டிவிஸ், ஃப்ரிட்ஜஸ் அந்த மாதிரி ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 செகண்டுக்கு ஒரு டிவி பிளேஸ் ஆயிருந்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரி 15 செகண்டுக்கு ஒரு மைக்ரோவேவ், அதே மாதிரி 3 செகண்டுக்கு ஒரு ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் வந்து மக்கள் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளிப்கார்ட் சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிற இந்த நம்பர்ஸ்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியாது. இது செல்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட்காக இதெல்லாம் சொல்கிறாங்களா, இது உண்மையிலே இவ்வளோ சேலாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, ஃப்ளிப்கார்ட் மட்டும்தான் தெரியும். ஸோ பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60% ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ் வழியாக தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பே ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருந்தாலும் நிறைய மக்கள் அந்த ஆப்ஷனை அவங்க சூஸ் பண்ணவே கிடையாது. இதுக்கு முக்கிய காரணம் கோவிட்னு கூட நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமேசானில் இதே மாதிரி ஒரு சேல் நடந்துச்சு, அதாவது கிரேட் இண்டியன் சேல் இருந்தது. பட் அவங்க வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் எதுவுமே அவங்க சொல்லவே கிடையாது, ஃப்ளிப்கார்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் சின்னதாக சொன்னேன். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 29 ஃப்ளிப்கார்ட்டில் வந்து தீபாவளி சேல் வர நடக்குது, அடுத்து 3 to 4 days நடக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.